ஹலோ ஹலோ, ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். பகவத் ஐயா கிட்ட பேசணும் நான் தான் பேசுறேன். ஐயா, சொல்லுங்க. உங்க வகுப்பு இருக்கா? எப்போ சமீபத்தில் எங்காவது திருவண்ணாமலை பக்கத்துல எங்காவது? நம்ம சேலத்துல தான் நாங்கள் வழக்கமா இப்போ இப்போ எப்ப இருக்கு நெக்ஸ்ட் வகுப்பு? இப்போ இந்த மாசம் வச்சிருந்ததை கேன்சல் பண்ண வேண்டிய போச்சு. சென்னையில இருக்கிறேன். சென்னையில வந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அங்க உஸ்மாம்பலத்துல கிளாஸ் இருக்கும். கலந்துக்கலாமா? சரியா, ஒண்ணும் இல்ல. ஒரு சில லைஃப்ல மறக்கவே முடியல, பிரிஞ்சு நம்ம கூட இருந்து பிரிஞ்சு போனவங்கள, சரி, அவங்க ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு எப்படி என்ன வழி ஐயா? அவங்கள மறக்க முடியல, கூட இருந்தவங்க வைஃப் பிரிஞ்சு போயிட்டாங்க, மறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க காலமா இரு உயிரோட இருக்கா? இல்ல 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 இல்லையா, அவங்க உயிரோட இருக்காங்க ஐயா, பிரிஞ்சு போயிட்டாங்க, என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க ஐயா. ஆமா, சரி சரி. உங்களுக்கு மறக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நல்ல பசமா தான் இருந்தோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சு போயிட்டாங்க. சரி, உங்க இதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த மஹில பாஸ்கர் சொல்லிக்கிறாரு, உங்க இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் கேளு, ஆடியோஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அதை கேட்டாலும் அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணாலும் அந்த ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இல்ல, அது வரட்டும், பட் இருந்தாலும் இது தப்பு கிடையாது. வைஃப் நினைக்கிறதுல தப்பு இல்ல. இல்ல, அந்த ஞாபகத்துல நமக்கு ஹலோ இல்ல, அவங்க போய் நல்லா இருக்காங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா அவங்களே நினைச்சிட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கு. லைஃப் அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டமா போற மாதிரி இருக்கு. பாருங்க, என்ன தொழில் பண்றீங்க? தொழில் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா ஐயா, திருவண்ணாமலை பக்கத்துல உள்ள டவுன்ல வச்சிருக்கேன். சொந்த திருவண்ணாமலை மாவட்டம். இப்ப அவங்க ஞாபகம் வரும்போது நான் எப்படி அத கொஞ்சம் இது பண்றது, அதுல இருந்து வெளியே வர்றது, அது ஒரு அழுத்தமா வருது. வர்றதுனாலதான் உங்களுக்கு, அதாவது நினைவுறதுனால உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதாவது ஒரு ஆற்றாமை உங்களுக்கு ஏற்படுறதுனாலதான் அது ஒரு கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். மற்றபடி வர்றதுனால ஒண்ணும் இல்ல. இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு அழுத்தமா மாறும். மற்றபடி உங்களுக்கு வெறும் நினைவு வர்றதுனால வரும் ப்ராப்ளம் கிடையாது. இரண்டாவது, நம்ம இதுல வந்து தாட் என்ன, திங்கிங்னா என்னங்கிற இத பத்தி நமக்கு நிறைய ஒரு ஆர்டிக்கல் எல்லாம் போட்டிருப்போம். நீங்க அதை வேணா படிச்சு பாருங்க. சரியா, உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்கா உங்களுக்கு? வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் வேற ஐயா? வாட்ஸ்அப் நம்பர் வேறயா? நீங்க வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு உங்க பேரை, உங்க பேரை சொன்னீங்க. முஞ்சா நாதிகள் வந்து வகுப்புல சென்னையில கலந்துக்க ட்ரை பண்றேன் ஐயா, ஃபோன் பண்ணி. இது வந்து சும்மா ஒரு 1 hour தான் இருக்கும், இதுக்காக நீங்க அவ்வளவு தூரம் புறப்பட்டு வர வேண்டாம். ஓ சரி ஐயா, உங்களுக்கு எதுவும் நேர்ல பாக்கணும்னா நீங்க வாங்க. நீங்க நம்மள நேர்ல கூட வந்து, நீங்க மாங்காட்ல இருக்கிறேன். மாங்காடு சென்னை இல்லையா? ஆமா, சரி. அதுக்கப்புறம் சாயங்காலம் போல நாங்க அங்க வெஸ்ட் மாம்பலம் போயிருவேன். சரி சரி ஐயா, அதுக்காக மனக்கிட்டு வரணுங்க அவசியம் இல்ல. இல்லன்னா ஒரு நாள் உங்களுக்கு லீவ், என்னைக்கு உங்களுக்கு லீவ்? ஞாயிற்றுக்கிழமை வரும் ஐயா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வேணா வாங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில கூட வாங்க புறப்பட்டு. சரி ஐயா, அன்னைக்கு ஒரு நாள் முழுசும் நம்ம கூட இருந்துட்டு அப்படியே போங்க. சரியா, சரி. அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து என் பேர் போட்டு அனுப்புறேன். கொஞ்சம் இதா வரேன், PDF அனுப்புறேன். சரி, அவங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. நன்றி ஐயா. சரி சரி.